Hi students, 12th standard business max chapter 1 பார்த்துட்டுருக்கோம். அதுலேயே நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 1.9. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணோம். 2x2 ஆர்டர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, 3x3 ஆர்டர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, ரேங்க் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க. ஷோ தட் த ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, கமா 2x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் சால்வ் த. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு சொல்லணும், நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். கிவன் x plus y is equal to 5, 2x plus y is equal to 8. The given system is matrix form 1, 1, 2, 1. x, y is equal to 5, 8. A, x is equal to b. So, by in the matrix form, இது நம்ம எழுதிட்டோம். Okay, students? இப்போ பாருங்க, இது நம்ம, இது A, இது B. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க. So, AB matrix is equal to 1, 1, 5, 2, 1, 8. Actually, இதுக்கு நம்ம rank find பண்ணலாம் first. So, rank find பண்ணாதான் நமக்கு தெரியும் எப்படி இது consistent அப்படின்னு சொல்ல முடியும். rank find பண்ணும்போது rank of Aவும் rank of ABயும் ஈக்குவலாக இருந்தால் தான் கன்சிஸ்டன்ட். ஓகேவா சார்? இதில் எது ரேங்க் ஏ எது ரேங்க் பி அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏயில் இருக்கா, இது ரேங்க் ஏ, ஏயோட வேல்யூ, இதோட பியை இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி. ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம ரேங்க் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்து வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். 0 வரலைன்னா ரேங்க் 2, 0 வந்தால் ரேங்க் 1னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? பட் ஆனால் இது என்ன ஆர்டரில் இருக்குது பாருங்க, 1, 2 ரோஸ், 1, 2, 3 காலம்ஸ். அப்போ 2x3 இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம் ஆர் ட்ரையாங்குலர் ஃபார்ம் இந்த ஃபார்மில் கொண்டு வரலாம். ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1, 1, 5 ஃபஸ்ட்டில் 1 இருக்குது, அப்படியே விட்டோம். செகண்ட் பாருங்கள், 0 கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ R2 tan 2 R2 minus 2R1. R2 ஃபஸ்ட் எழுதிட்டோம், 2 இந்த இருக்கு பாருங்க, 2, 1, 8 மைனஸ் 2R1. ஏன்னா இங்கே ஃபஸ்ட் நம்பர் 2 இருக்குது, இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது, அப்போ 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 10. நான் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஆகும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னா, ஃபஸ்ட் நான் மைனஸ் 2 நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்போ மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 10. இப்போ இதை பண்ணால் என்ன வந்துடும், 0 வந்துடுமா? இங்கே 1 - 2 - 1, 8 - 10 - 2. அப்போ 0 - 1 - 2. கிளியர் ஆயிடுச்சா? இப்போ வாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த செகண்ட் ரோவில் உங்களுக்கு 0 வரலை. ஓகேவா? ஃபஸ்ட் ரோவில் நம்பர் இருக்குது, செகண்ட் ரோவிலையும் ஃபுல்லாக நம்பர் இருக்குது, சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது த ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2. சார் இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் பாருங்க. இப்போ ஃபஸ்ட் ரோ நம்பர்ஸ் இருக்கா, செகண்ட் ரோ நம்பர் சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? 0 இல்லை, பட் இது 0 வந்தால் தான் நம்ம பார்க்கணும் இந்த நம்பர். ஓகேவா? இங்கே 0 வந்தால் தான் இதோட ஏ, இது பி. ஓகே, புரியுதுங்களா? புரியுதுக்காக சொல்கிறேன், ஏ பி. கிளியர் ஆயிடுச்சா? ரைட். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2. த கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஸோ ரேங்க் 2னா உங்களுக்கு யூனிவர்சல் எக்ஸ் ஒய் வேல்யூஸ் நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். நவ் த கிவன் சிஸ்டம் இஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே இங்கே நம்ம ஆர்டராக எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். ஏன் திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னு புரியணும் இல்லையா. இந்த 1, 1, 0, -1 இது ஏ, இங்கே இடையில எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஒய் டேர்ம் இருக்குது, இது பியோட டேர்ம். இப்போ புரியுதா? இப்போ வாங்க. ஸோ 1, 1, 0, -1, XY இஸ் ஈக்குவல் டு 5, -2.
இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்க ரோஸ் அண்ட் காலம்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா உங்களுக்கு ஸோ ஆக்சுவலாக நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒய் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஃபைவ் முடிஞ்சதா செகண்டில் பாருங்கள் ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ஜீரோ தான் ஸோ அதை நான் போடலை அடுத்து மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னா இங்கே மைனஸை மைனஸ் என்ன பண்ணிடலாம் நாம கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு டூனா இங்கே அப்ளை பண்ணிடலாம் இல்லையா அதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ அந்த சைடு வந்துடுது அப்போ மைனஸ் டூவாக மாறிடும் இப்போ ஃபைவ் மைனஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தஸ் த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ கிளியராக புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஒரு டைம் வாங்க நான் அப்படியே நான் ரீகால் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா ஃபர்ஸ்ட்ல வந்து அப்படியே பாருங்கள் கொஸ்டின்லேருந்து கன்சிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேங்க் ஏவும் ரேங்க் ஏபியும் சார் ஏபின்னா என்ன அப்படின்னு உங்கள் டவுட் வந்துச்சுன்னா இதை தான் நான் சிஸ்டமாக பிரிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கிவன் சிஸ்டம் இஸ் இது ஏ இங்கே எக்ஸ் இந்த ஈக்குவேஷனை தான் நான் இப்படி ஸ்பிட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும் இது மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒய் இதுக்கு ஈக்குவல் என்ன இருக்குது ஃபைவா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் பாருங்கள் டூ இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட் செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ புரிஞ்சிருக்கோம் இல்லையா இதை நம்ம ஏபின்னு எடுத்துட்டோம் ஓகேவா ஏபினா ஏ மேட்ரிக்ஸும் எழுதியிருக்கேன் பி மேட்ரிக்ஸும் எழுதியிருக்கேன் ஏபி இப்போ ஈக்குவலன் ஃபார்ம் ட்ரையாங்குலர் ஃபார்ம் சொல்லணும் இல்லையா அப்போ இங்கே ஜீரோ வரணும் ஆக்சுவலாக த்ரீ கிராஸ் த்ரீல தான் அது ட்ரையாங்குலராக ஃபார்ம் பண்ண முடியும் பட் நம்ம கண்டிஷன் படி செகண்ட் ரோவில் இது ஜீரோ கொண்டு வரணும் இது கொண்டு வர்றதாக்க நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஆர் ஒன்று டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணோம்னா இங்கே என்ன வருது ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஸோ அப்போ இது வரைக்கும் ஏ இது சேர்த்தா ஏபி வருது அப்போ ஏலையும் இந்த நம்பர் இருக்குது ஏபியிலையும் நம்பர் இருக்குது ஸோ அதனால தான் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்போ தான் நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கொடுக்க முடியும் பாருங்க இதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டு கூட வரலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிருது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கிளியராக புரிஞ்சிச்சுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்